ஸோ ஹலோ வியூவர்ஸ், ஸோ உங்களுக்கு நான் இப்போ என் கரெக்டாக வந்து நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கொடைக்கானல் பார்க்க போகிறேன். எப்படி கொடைக்கானல் போகிறேன்னா, நார்மல் ரூட்டு, அந்த வத்தலை கொண்டு போய் அந்த வழியாக நான் கொடைக்கானலுக்கு போகலை. இது எந்த ரூட்டில் நான் போகிறேன்னா, தாண்டிக்குடி வழியாக போகிறேன். தாண்டிக்குடி வந்து ஒரு ஹில்லு பக்கத்தில் தான், தாண்டிக்குடி பன்றிமலை. ஆல்ரெடி பன்றிமலை வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடியே அது பக்கத்துலேயே தான் தாண்டிக்குடி இருக்குது. ஸோ அந்த வழியாக நம்ம வந்து பன்றிமலை வழியாகவும் ஏறி ஆடலூர் நம்ம இது கொடைக்கானல் போகலாம். பட் இது ஒரு ரூட்டு. வண்டிக்கு வந்து ஒரு புது அடிஷனாக இந்த கயிறு தான் கட்டினேன். இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக நான் வண்டிக்கு கட்டின அப்கிரேடு. இது எதுக்கு, இதோட இது என்னன்னா, இதில் மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. ஓம் மா நீ பத்மே ஹம் அப்படின்னு மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. அது வந்து புத்திஸ்ட், இது வந்து புத்திஸ்ட் டெரிட்டரி ஃப்ளாகு. புத்திசம், ஐ மீன் பீஸ், பீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க இது அந்த புத்திசம் ஃப்ளாகு. டிபெட்டியன் புத்திசம் ஃப்ளாக், டிபெட்டியன் புத்திசம் ஃப்ளாக் இது. இது ஓமானி பத்மேகம். அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா, ப்ரைஸ் த லோட்டஸ் ப்ரைஸ் த ஃப்ளார் இன் த லோட்டஸ்னு நினைக்கிறேன். ப்ளேஸ் த ஏதோ ஒரு வரும், ப்ளேஸ் த ஃப்ளார் இன் த லோட்டஸோ நமக்கு வரும். ஸோ அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ அது மீனிங் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு பீஸையும் இதையும் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க அந்த அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ட்ராவலர்ஸ் பண்ணுறவங்க இதை கட்டியிருப்பாங்க. ஸோ நான் சும்மா நான் அவ்வளோக்கான ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மீனிங் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சரி வாங்கி கட்டிட்டேன். நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே நான் அப்படியே மேலே ஏறி வந்தேன். செம வியூவாக இருக்குது, கிளைமேட்டு பக்காவாக இருக்குது, வெயிலும் அடிக்குது, ஃபாகாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கொடைக்கானலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போய் கண்ட்ரிவ் பண்ணுறேன் லாக. கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ், கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. செம்மையாக இருக்குது, தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வருது. ஸோ கைஸ், அவ்வளோதான், சுகர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ நேராக அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு நேராக போக வேண்டியதா, குறிப்பிட்ட ஸ்பாட்ஸுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப.
இருக்கணும் வியூ. பட் நான் வந்து இன்னும் என்ன நினைச்சேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மிஸ்டாக இருக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருக்கும், ரொம்ப மிஸ்ட்டு ஃபாக் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போலாம் ஒன்றும் இல்லை, வெயில் தான் அடிக்குது, அங்கங்கே குளிருது. பட் மேக்ஸிமம் வெயில் அடிக்குது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்கும், மழைலாம் பெய்யவே இல்லை. ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மழை பெய்ஞ்சாலும் பிரச்சனை, மழை பெய்யல. பட் இருந்தாலும் ஃபாக் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ஸோ ஃபாக் இல்லை. ஸோ நம்ம இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன்னா ஃபாக் வேற மாதிரி இருந்திருக்கும். லேட்டாக வந்துட்டேன், சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் அப்படியே இடையில் வரும்போது சொல்லமாட்டேன், இன்றைக்கி வந்து கொடைக்கானல்குள்ள வரும்போது செக் பண்ணாங்க, இது என்ன கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க, இ பாஸ் கார்டில் இருந்து காரில் இ பாஸ் வச்சு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களை பைக்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிற்க வச்சிட்டாங்க, நிப்பாட்டி இது கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ எங்களை உள்ள அலோவ் பண்ணாங்க. நம்பர் வாங்கிட்டு கொரோனா டெஸ்ட் வந்து நாங்கள் அந்த ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துட்டு இப்போ இங்கே வந்து இங்கே உள்ள விட்டாங்க. அந்த இதுக்கிட்டே அந்த கரெக்டாக சில்வர் ஃபால்ஸுக்கு முன்னாடியே செக் போஸ்ட்கிட்டே உங்களை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு தான் நிப்பாட்டிட்டு டெஸ்ட் எடுத்துருவாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இ பாஸோட வாங்க இருந்தால். அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு ஏன் எடுத்தாங்கன்னா, இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, யாரோ பெரிய ஹையர் ஆஃபீஸர் வந்தனால நிறைய எடுத்தாங்க அப்படியே அவர் சொன்னார். ஸோ எப்பயுமே எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இ பாஸ் கேட்குறாங்க. இ பாஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் இ பாஸ் வச்சுக்கோங்க. இ பாஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் வெளியே அதுவும் கொஞ்சம் வெளியே லாங்கிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இ பாஸ் கேட்பாங்க. இன்றைக்கி கேட்டாங்க எங்கக்கிட்ட திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்னாலும் சொன்னாலும் கேட்டாங்க அவங்க, இல்லை இ பாஸ் இருக்கட்டும் காமிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லைன்னொடனே அவங்க நேரம் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கொண்டு போய் டெஸ்ட்டு எடுத்துட்டு எல்லாத்துக்குமே பைக் மேலே எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு, அந்த ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடுச்சு சார், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம அப்படியே அந்த சைடு அந்த சைடு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன் நான். ஸோ இந்த ரோடு தெரியவே தெரியாது, அவ்வளோ மிஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா புரியாதான், வெயில் அடிக்குது. இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஹோம் மேட் சாக்லேட்ஸ்லாம் செம்ம ஃபேமஸாக இருக்கும் இங்கே. லேக் கிட்டே கொண்டா நினைக்கிறேன், போர்டு போட்டு எங்கிட்ட போனால் லேக்கு. ஓ இப்படி போனால் லேக்கு. ஆ வந்தாச்சு பா, லேக்குக்கு வந்தாச்சு. போட்டிங் எல்லாமே இருக்குது போல தெரியுது, எல்லாமே இருக்குது. போட்டிங்கு பழையபடி பேக், கொடைக்கானல் லாக்டவுனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. போட்டிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஐ திங்க் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பசங்கள்லாம் ஓகே அப்படின்னாங்கன்னா வேணால் போட்டிங் போகலாம். போட்டிங்கும் இதுவும் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். சோனா செம்ம கூட்டங்க, உனக்கு எல்லாம் கூட்டமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த நம்ம வச்சுருக்க கேட்ஜெட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. பேக் எடுத்து வரலாம் விட்டேன். ஸோ எல்லாம் பைக்கர்ஸ் தான், எல்லாருமே பைக்கர்ஸ் தான், மேக்ஸிமம் பைக்காக தான் இருக்குது எல்லாம். சூப்பர் பைக்கு டோமியோ. சைக்கிளிங் கப்பிள் சைக்கிளிங் சின்ன பையன் பண்ணுங்க சைக்கிளில் ஜாலியாக. வாவ், ஸோ லேக்கு வேற மாதிரி இருக்குது, அங்கே வரணும், சூப்பராக இருக்குது, தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. போட்டிங் போனால் வேற மாதிரி இருக்கும். வேணா ரேக்கை அவங்க பிடிச்சி காமிக்க நம்மளை தெரியுது. கன் ஷூட்டிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம நேராக டால்ஃபின் ஹவுஸ் போகிறோம். அதெல்லாம் நான் நாள் வச்சு பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட இடம் தான் போகிறோம், இன்னைக்கு டைம் இல்லை. மச்சான் பா,
ஒரு ஒன்லி செலக்டட் லொக்கேஷன்ஸ் தான் போகிறோம் இன்னைக்கு, டைம் இல்லை. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக மேலே வந்தனால ஸோ இப்போ டைம் இல்லை. ஸோ வந்து குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸ் மட்டும் போயிட்டு எதுலாம் பார்க்கணும் அப்படின்னு வைக்கிறமா போயிட்டு அப்படிக்கு இறங்க போகிறோம். இன்னொரு நாள் வந்து போட்டிங்லாம் பண்ணிக்கலாம், டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து போகிறதுலாம் பண்ண முடியாது. நேராக போகிறோம் டால்ஃபின் ரேஸ் போகிறோம், அப்படியே அந்த ரவுண்டு அந்த சர்க்கிளில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம், கிளம்புறோம் வீட்டுக்கு. இதுதான் இப்போ பிளான். ஆனால் பரவாயில்லண்ணா, பழையபடி பிக்கப் ஆயிடுச்சு. டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ்லாம் கொரோனா கெடுத்து நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிட்டு. குதிரை சவாரி போகலாம், நீங்கள் டைம் ஆகுன்றாங்க. சரி விடுங்க, இன்னொரு நாள் நம்ம பையா கூட வந்து சவாசமாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போம். வர்றதுக்கு அதுக்கடுத்து இந்த ஹார்ஸ் ரைடிங்குன்னே ஒரு தனியாக ஒரு அமௌண்ட்டு, ஹார்ஸ் ரைடிங்கு போட்டிங் இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம். ஸோ வண்டிக்கு இந்த புது அடிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ வேறு வண்டிக்கு ஒரு 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 ரொம்ப புதுசாக நம்ம இது பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த கைடு கட்டினதில். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே காட்டு ஆறு நான் கூட சாகா இருக்குன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துட்டேன். கொஞ்சம் வெயில் அடிக்கத்தான் செய்யுது, என்ன பண்ணுறது. இந்த நல்ல வேலைக்கு நான் ஸ்வெட்டர் கிட்ட அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்தால் இங்கே பார்த்தா வெயில். சரி நம்ம நேரம் மழை பெய்யாத வரைக்கும் சரிதான். பெட்ரோல் இல்லைங்க வண்டியில், நீங்கள் என்ன பண்ண காட்டுறேன் தெரியல. இல்லை நின்றுச்சுன்னா அவ்வளோதான், ஆப்பு ஒரு ஆப்பு பெரிய ஆப்பை வச்சுருவாங்க. பெட்ரோல் போடணும்னு நினச்சேன், போடலை. எங்கள் டாக்டர் எப்படி போடணும் இப்போனா டால்ஃபின் ஹவுஸ்க்கு மேப்பை போட்டு டால்ஃபின் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கோம். எங்கிட்ட கூட்டு போகிறான்னு தெரியல, அவனை நம்பி வேற போகிறோம். இது அப்பர் லேக் வியூ, இது என்னமோ எட்டு கன் ஷூட்டிங்கா, அப்பர் லேக் வியூ. லேக்கை நாங்கள் பார்த்துட்டோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா சரி நம்ம டால்ஃபின் ஹவுஸுக்கு போயிட்டு டால்ஃபின் வியூவை பார்ப்போம், அதுதான் வந்திருக்கோம். நம்ம செக்கிங் மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல கூட்டங்க, நல்ல கூட்டம் கூட்டம் மாத்தா இருக்குது. குரங்கு ஏ மங்கி சமா, ஐயோ என்னடா மூன்று ரோட்டுக்குள்ள காரு வீடு எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா. ஏதோ க்ளோஸுங்கிற மாதிரி அவர் வந்து சைகாச கொடுத்து சொல்லிட்டு போகிறாரு, தெரியல. இந்த கீழே வேணால் போய் இந்த தண்ணியாக வருது இல்லை, அங்கே வேணால் போய் உட்காரலாம் பார்ப்போம்.
டார்க் ஃபீல்ட்னஸ் வந்தாச்சு. ஸோ அப்படியே இறங்கி உள்ளே போனோம். யாருக்கு ப்ரோ தெரியும்? இந்த அங்கே இருக்கு பாருங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இப்போ டால்ஃபின் நோசன் எங்கிட்ட போயிட்டுருக்கோம் ட்ரெக்கிங் மாதிரி. இறங்கி போன போல தெரியுது. ஸோ நான் அங்கிட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்படியே போகுது ட்ரெக்கிங் மாதிரி டால்ஃபின் நோஸுக்கு. ஸோ இதெல்லாம் இறங்கி போகணும் போல தெரியுது. அப்படியே போயிட்டுருக்கேன். சரி, நான் அப்படியே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு அப்படியே அதை காமிக்கிறேன். மவுண்டெயின் வியூ அது ஏன்டா சொக்க மவுண்டெயின் வியூ தானே? மவுண்டெயின் வியூ வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? கீழே இறங்கிறதுக்கு அரை கிலோமீட்டர் போகணும் டால்ஃபின் வியூக்கு. ஸோ நல்லா மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. புலத்தர் இறக்குறது வந்துட்டோம் நினைக்கிறேன். கிட்ட மச்சா பார்த்துட்டு வரமா பண்ணிட்டு போயிடுவான். ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல. இல்லை அது மீன் இதுக்குள்ளே போயிட்டு பாருங்க. ஸோ ரெண்டு வரமா பார்த்துக்கலாம். எதிர்பார்த்த கிளைமேட் இங்கே இருக்குல்ல, ஃபாகாக இருக்குடா. இவ்வளோ வெயில் அடிச்சு நடத்திட்டு இருந்தேன். நான் இங்கே வந்து ஃபாகா இருக்குன்னு ஆசை. எதிர்பார்த்த கிளைமேட் அப்பா ஃபாகா இருக்கு. இப்போதான் ஃபஸ்ட் டைம் டால்ஃபின் வச்சுக்கிறேன் மச்சான். அதுக்கு தான் வந்து பார்த்து பெல்லாண்டு தான் இவ்வளோ தூரம் இறங்கணும். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா இறங்குறது? டால்ஃபின் நோஸ் மட்டும்தான் போனோம். ஏன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு. டால்ஃபின் நோஸ் போட்டுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ மதியானம் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு ஸ்பென்சர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.